வணக்கம் நண்பாஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர், சென்னை ஈசிஆர்ல உள்ள ஒரு பீச்சுக்கு போக போறோம். வணக்கம் நண்பாஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர், சென்னை ஈசிஆர்ல உள்ள ஒரு பீச்சுக்கு போக போறோம். என்ன பீச், என்ன ஏது அப்படின்ட்டு இல்ல அதோட பேர் பாத்தீங்கன்னா சரியான என்ன அது, ப்ளூ ப்ளூ பிளாக் பீச். எல்லா பீச்சும் வந்து ப்ளூ கலர்ல தான் இருக்கும். அது என்ன, அது எதுக்கு? எல்லா பீச்சும் ப்ளூ கலர்ல இருக்கும். கடல் ப்ளூ கலர்ல தான இருக்கு. கடல் ப்ளூ கலர்ல. ஆமா, பீச் ப்ளூ கலர்ல இருக்கு. பீச் பிரவுன் கலர்ல தான இருக்கும். அப்ப பிரவுன் பீச் னு வைக்காம எதுக்கு ப்ளூ ஃபிளாக்? அதுதான் எதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா வந்து அங்க நிறைய வந்து ப்ளூ கலர்ல ஃபிளாக் இருக்கும் போல இருக்கு. போய் பார்க்கலாம். போய் பாத்துருவோம். டைரக்ஷன்லாம் இந்த வீடியோல காட்டுறோம். டைரக்ஷன்ஸ் உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல காமிச்சிடறோம். ஸோ பாருங்க, பார்த்துட்டு என்ன சொல்றது, இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விளாகவும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஜாலியான விளாகவும். ஜாலியான விளாக் தான் பார்த்தாலே வந்து இன்ஃபர்மேட்டிவ் விளாக் இல்ல, இது ஒரு டைம் பாஸ் ஆன பாஸ் தான். சரியா, போய் பாத்துருவோம் என்ன ஏதுன்ட்டு. ஆக்சுவலா அந்த பிளேஸ் ஆல்ரெடி நாங்க போய் பாத்துட்டோம். சின்ன வயசுல எல்லாம் போன இடத்த தான் இப்ப ப்ளூ பிளாகா மாத்திட்டாங்க. போகும்போதே ஒண்ணுமே கிடையாதாங்க, வெறும் இது மட்டும்தான் இருக்கும். பீச் மட்டும் தான் இருக்கும். பீச் பாறைகள் மட்டும்தான் இருக்கும். இப்ப வந்து பார்த்தா ஏதோ மாத்திட்டாங்க. அதை ஏதோ ட்ரெண்டிங் பண்ணி அதை ஏதோ மாத்தி அதை யூடியூப்ல ஏதோ பேர்லாம் போட்டு அதை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பாக்கலாம் அப்படின்னு தான் போறோம். சரி கைஸ், போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே கைஸ், இந்த பீச்சுக்கு எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டுக்காடு லேக் வரும். ஈசிஆர் முட்டுக்காடு லேக் சைடில் போர்டு வருது பாரு, அதை காட்டு. ஓகே, இந்த லேக் வரும், பிரிட்ஜு வரும். ஸோ இந்த பிரிட்ஜு வரும், இந்த பிரிட்ஜு அவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க, எல்லோரும் செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த பிரிட்ஜில். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு லிஃப்ட் வரும். ஸோ அப்படியே வழி காட்டிட்டு வரோம் வீடியோவில். அப்படியே பார்த்துட்டு எல்லாரும் பீச்சுக்கு வந்துருங்க. ப்ளூ சி, அங்கே ஒரு டீ கிடக்குதா, ப்ளூ ஃபிளாக் இதோ போட்டுக்குதே, ப்ளூ ஃபிளாக் பீச் போர்டு வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். கைஸ், அப்படியே நேராக பண்ணிங்கன்னா பீச் தான். கன்ஃபியூஷனா இருந்தா ஒண்ணு இல்ல, போன் எடுங்க, கூகுள் மேப் எடுங்க, அப்படியே தட்டுங்க ப்ளூ பிளாக் பீச் அப்படின்னு தட்டினீங்கன்னா டைரக்டா லொகேஷன் போட்டோம். டைரக்டா லொகேஷன்ல உங்களுக்கு எடுத்து போய் விட்டுரும். ஓகேவா? ஓகே. இங்க தாஜ் கோரமண்டல் இங்க பாருங்க, ப்ளூ பிளாக் பீச் இருக்கு பாட்டு. நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ். ஒரு 10 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வர நேரம் ஒன்றுமே கிடையாது, சும்மா பீச்சு மட்டும் தான். மீன்லாம் பிடிச்சிருக்கோம் இங்கே வந்து, மீன்லாம் ஃபிஷிங்லாம் கூட பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ் கைஸ், இது வழியாக தான் உள்ளே வரணும். ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு செக்யூரிட்டி வந்து பில்லு கொடுக்குறாப்புல செக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்ளே அனுப்புகிறாங்க.
ஸோ இப்போ எங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து எவ்வளோ சார்ஜஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு காட்டுறேன். இதில் வந்து அடல்ட் ரெண்டு பேர் 40 ரூபா, ஒரு ஆளுக்கு 20, ரெண்டு ஆளுக்கு 40 ருபீஸு, அப்புறம் காருக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு, சரிங்களா? டோட்டலாக 90 ஆயிருக்கு. என்ட்ரி ஆயாச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம் இவ்வளோ என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓ, என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இங்கே பெட்ஸ் நாட் அலௌடு. ஆமாம், இப்போ நாங்கள் பெட் லவர் அப்படின்றதுனால இது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயங்கர மனசு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸாக இருக்குது. ஏன்னா இங்கே ஃப்ரீயாக இருக்குது, கூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பெரிய பெட்ஸ் இல்லை நம்மக்கிட்ட, குட்டி பெட்ஸ் ஓகே, பெருசு கஷ்டம் தான். ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. குட்டி பெட்டாவது அவங்க அலோவ் பண்ணலாம், எங்களோட ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி. சரி, அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் பாருங்கள். பீச் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லு. இன்ஃபர்மேஷன் ஃபார் டூரிஸ்ட். இதெல்லாம் இன்ஃபர்மேட் பண்ணால் விழுந்துடும். ஒரு ஜூமிங் போட்டு காமிச்சிரு. இது ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு கொஞ்ச நேரம் போடுறேன் பாருங்க. அப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது போடு காமி இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து. Guys, Blue Lagoon. Blue Lagoon. இந்த அளவுக்கு ரெடி பண்ணிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு ஈவினிங்கா வந்து வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு ஒரு இடம் கச்சிச்சு கைஸ், நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்கு. இந்த டைம்ல ரிலாக்ஸிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் அப்படியே பட்டுக்கலாம்ல. ஈவினிங்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா அவ்வளோதான், யாருமே இல்லை. பெஞ்சு கிடைக்காம ரொம்ப நேரமாக சுற்றிருந்தோம் கைஸ், பெஞ்சு கிடைக்காம ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இப்போ தான் பெஞ்சே கிடச்சிது. 2-2 சீட்டு போட்டிருக்காங்க. இது மட்டும்தான் பெஞ்சு, ரெண்டு மூணு பெஞ்சு தான் இருக்கு, மிச்சம் எல்லாம் 2-2 சீட் போட்டிருக்காங்க. அப்படியே திருப்பி காட்டு, திருப்பி காட்டு. கரெக்டாக கப்புள்ஸ் எல்லாம் ஆக்கிபை பண்ணின்னு உட்காந்துக்காங்க. இருங்க காட்டுறேன். பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியாப்பா. என்ன கையை பிடிச்சி இழுத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்து ஊர் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா? என்ன கையை பிடிச்சி இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கிய சண்டை இருக்கு. என்ன வாக்கிய சண்டை இருக்கு? கைஸ், கோவா எஃபெக்ட் இருக்கு கைஸ். நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு ஏப்ரல் 2022 ஏப்ரலில் வந்து கோவா போயிருந்தோம். அப்போ வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம் எல்லோரும். அந்த மாதிரி வந்து இங்கே நான் ஸ்பீக்கர் வச்சு ஒரு பாட்டு மட்டும் போட்டாங்கன்னா சூப்பராக ரிலாக்ஸாக கொண்டு போகலாம். காற்றுலாம் நல்லா டீப், செமையாக இருக்கு. வேறு லெவல் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ரெக்கமெண்டட், எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள். 20 ருபீஸ் வந்து ஓகே, வரத்து கொடுக்கலாம். நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா பைக்குக்கு வெறும் 10 ருபீஸ் தான் நினைக்கிறேன். 10 ருபீஸ், 10 ருபீஸ் பைக்குக்கு. பைக்கு கொடுத்துட்டு ரெண்டு பேர் வந்தீங்கன்னா 40-50 ருபீஸ் கரெக்டாக வந்துட்டு ஒரு ஈவினிங் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பாறை ஒன்று இருக்கு, அந்த பாறைக்கு போகிறோம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு, வந்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். ஆனால் வெளியே வந்து அமௌண்ட்டு கேட்டின்னு வந்துடுங்க, முச்சாலாம் ஃபைன் போட்டுருவோம் உங்களுக்கு.
பீச் வேற இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. அப்படியே திரும்ப ப்ரோ. வா, சூப்பரா இருக்கு லொகேஷன். இந்த பக்கம் இப்போ வந்து இங்க பாறை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் போயிட்டு இருக்கு. அண்ட கைஸ் மேல இந்த மாதிரி இல்ல, ஏதோ பாறை மட்டும்தான் இருந்தது, மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா பண்ணிருக்காங்க. முஸ்டம் கைஸ், வீலாக ஒரு விலைய முஸ்டம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. நீங்கள் ஆனால் ஃபேமிலியோடு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது சூப்பரான ஸ்பாட். நம்ம ரிலாக்ஸேஷன் ஆச்சு, நல்லா ஃப்ரீயாக. நாங்கள் 4:30 வந்தோம், இப்போ வந்து 6:00 ஆக போகுது. நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. காக்கா காக்காலாம் பறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வெளியே போறோம். பாய், அடுத்த வீலாகில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.